ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி பசங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஏன்னா நிறைய பசங்க கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா கீரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இதுலேயே வந்து சீவில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அவள் வேண்டாம் இதுக்கு இது மாதிரி கெட்டி அவள் எடுத்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கால் மணி நேரம் தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்கணும் அவள் நல்லா ஊறிடணும் நெத்து நெத்தாக இருக்கக்கூடாது நல்லா ஊடுறணும் இது ஓரமாக வச்சுருவோம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட வந்து பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க கீரை வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை நீங்கள் இதில் வந்து அரைக்கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா மிக்ஸி ஜரில் லைட்டாக கொஞ்சம் ரிவர்ஸில் திருப்பிவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அரைக்குறையை அறப்படும் பார்த்தீங்களா அது மாதிரி அரைச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது கூட நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கெட்டி அவள் அந்த அவளை நல்லா தண்ணியை இறுத்துட்டு இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாலு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிரையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நான் இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன் சப்போஸ் ஒரு சிலருக்கு இந்த காரம் பத்தலை அப்படின்னு நினச்சா மட்டும் ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி தன்மை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் ஏன்னா இது கூட நம்ம இனிமேல் தண்ணிலாம் சேர்க்க போகிறது கிடையாது இதுவுமே அரைக்க போகிறதும் கிடையாது ஆல்ரெடி நம்ம வந்து கீரையும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் கிரைண்ட் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டி குட்டியாகவே அதை அரைப்பட்டுடுச்சு அதனால் இனிமேல் அரைக்க போகிறதும் கிடையாது இப்போ இதை நல்லா கெட்டியமாக இருக்கும் இதை வந்து நல்லா சின்ன சின்ன பால்ஸாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழிப்பணிகார கடாய் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வீட்டில் பெரியவங்க நீங்கள் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அடை மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு இது மாதிரி பணிகார கடையில் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கீரை இருக்குது அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது ஒரு சிலர் யோசிக்கலாம் இப்படி பண்ணுறதுக்கு இதை அழகாக மாவு மறையும் நல்லா அரைச்சிட்டு அப்படியே நம்ம குழிப்பணியார கடையில் ஊற்றலாமே அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீரை ஸ்மெல் வரும் இது மாதிரி பண்ணிங்கன்னா கீரை ஸ்மெல் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்க நான் ஃபியூச்சரில் ஒரு கூட எல்லை எடுத்துகிட்டு நோட்டிஃபிகேஷனும்